அன்பார்ந்த பாடசாலை வாசகர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் சதீஷ், பி ஜஸ்டன் இன் பிசிக்ஸ், சிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜெயபுரம், திருப்பத்தூர் தாலுக், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒர்க் பண்ணி இருக்கிறேன். இப்பொழுது 11 வகுப்பில் எப்படி நாம பிசிக்ஸ்ல சென்டம் எடுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு சில ஐடியாஸ் கொடுக்க நான் இருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்ஸ் ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் நாம் எடுக்கணும். அந்த 70 மார்க்ஸில் ப்ளூ பிரிண்ட் நம்ம கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கொஸ்டின் ஆன்சர் எங்கிருந்து வரும் அப்படின்றது நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்றது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 15 ஒன் மார்க்ஸ், 9 டூ மார்க்ஸ், அதில் நம்ம 6 எழுதணும். 9 த்ரீ மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம 6 த்ரீ மார்க்ஸ் எழுதணும். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 5 questions கொடுத்துருப்பாங்க, எய்தர் ஆர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து எய்தர் ஆர் அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எனி 5 அப்படி எழுதணுன்றது கிடையாதுங்க, 5 questionsல நாம எய்தர் ஆர் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நாம ஒவ்வொரு question நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் இருக்கக்கூடிய question patterns. இதுல எந்தெந்த questions நாம எங்க எங்க படிக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பிளஸ் ஒன் சிலபஸ்ல வந்து கட்டாயம் எல்லாருக்குமே ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சில ஐடியாஸ் நான் கொடுக்கறேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கிறது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்க ஒன் மார்க்ஸ். இந்த ஒன் மார்க்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஈச் கொஸ்டின் ஒன் மார்க்ஸ். ஸோ 15 மார்க்ஸ் நமக்கு அதுல கிடைக்குதுங்க. இதுல புக் பேக் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுத்திலையும் சேர்த்து 111 மார்க்ஸ் வந்து நமக்கு அதுல இருக்குதுங்க. அந்த 111 மார்க்ஸ்ல நமக்கு எப்படி கேட்பாங்க, எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ஒரு அஸ்யூம்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸ் ஓகே, அப்ப அந்த 111 மார்க்ஸ் நம்ம படிச்சோங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் நாம ஆன்சர் வந்து பண்ணலாம். அப்ப ரிமைனிங் 5-1 மார்க்ஸ் எப்படி சார் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் நம்ம பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர் படிக்கணும், லைன் பை லைன்ல நம்ம படிக்கும் போது தாங்க அது நாம அட்டன் பண்ண முடியும். சரிங்க சார், அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 5-1 மார்க்ஸ் கூட எதுல இருந்து கேட்பாங்கோ, சில லெசன்ஸ் ஈஸியா இருக்கும், சில லெசன்ஸ் கஷ்டமா இருக்கும், சில லெசன்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ இந்த லெசன்ல எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 லெசன்ஸ் இருக்குதுங்க. அந்த 5 லெசன்ஸ்ல உள்ள நமக்கு லைன் பை லைன்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன் கைனமெட்டிக்ஸ் இயக்கவியல், அண்ட் 5th லெசன் சாலிட் திட திரவ வாயுக்கள், அண்ட் 6th லெசன் ஆசிலேஷன் அலைவுகள், 7th லெசன் வேவ் மோஷன் அலை இயக்கம், அண்ட் 9th லெசன் ஆப்டிக்ஸ் ஒளியியல், அண்ட் 10th லெசன் மேக்னிசம் காந்தவியல். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்குது. ஸோ அப்ப அங்கிருந்து நமக்கு கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் எல்லாம் உள்ள இன்டீரியர்ல இருந்து கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை இன்டீரியர்? இன்டீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாதுங்க. புக் பேக் ஒன் மார்க் இல்லாம உள்ள நம்ம லெசன்ல இருக்கக்கூடிய லைன் பை லைன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் இருக்கலாம், டூ டைப்ஸ் இருக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ், அப்படியே லைன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்பாங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட், அதாவது நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது டைரக்ட், ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் நம்ம ஃபாலோ பண்ண ரிவர்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது ட்விஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் இருக்கக்கூடியது வந்து நாம எடுத்தோம்னா அது இன்டைரக்ட்ல வருங்க. ஸோ இந்த டாபிக்கை வந்து நம்ம ஒன் மார்க்ஸ் இதுல நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்கு எடுக்கலாங்க. ஸோ ரிமைனிங் வேற எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஈஸியா நாம எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கட்டாயம் 9 லெசன்ல இருந்து நமக்கு வருதுங்க. ஒரு லெசன்ல இருந்து இல்ல, ஆனா அந்த ஒரு லெசன் எங்கிருந்து கேட்பாங்க அப்படின்றது வந்து தெரியாது யாருக்குமே, எந்த லெசன் இல்லாம போகும்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் சில லெசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ணலாங்க. ஏன்னா 9 க்வெஸ்சன்ஸ்ல நாம அட்டன் பண்ண வேண்டியது 5+1. என்னங்க சார் 5+1 பாத்தீங்கன்னாக்க இந்த முறை கம்பல்சரி சம்ஸும் 2 மார்க்லயும் இருக்குது,
த்ரீ மார்க்ஸ்லயும் இருக்குது. சோ அப்ப எந்த லெசன்ல கம்பல்சரி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வரைக்கும் எந்த டீச்சர்ஸாலையும் சொல்ல முடியாது, நானும் வந்து அதிகமா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம், நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தாங்க நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த டூ மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சிக்ஸ் டூ மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அதுல நம்ம ஈஸியா எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் லெசன் டூ மார்க்ஸ் ஈஸியா படிக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க நைன்த் லெசன் அண்ட் டென்த் லெசன்ஸ் அண்ட் சிக்ஸ்த் லெசன், இதெல்லாம் ஈஸியா டூ மார்க்ஸ் படிக்கலாங்க. சரிங்க சார், இப்ப இந்த டூ மார்க்ஸ் நான் எப்படி சார் படிக்கட்டும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஐடியாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லெசன் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே மேக்ஸிமம் 5 2 மார்க்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாங்க, 100% அட்டன் பண்ணிடலாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 2 மார்க்ஸ் எப்படிங்க சார், அது எக்ஸாம்பிள்ல இருக்கக்கூடிய சம்ஸா வரலாம் அல்லது எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய சம்ஸா வரலாம். சோ 2 மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுல அந்த 2 மார்க் எப்படியும் சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்ஸ் ஆர் 3 ஸ்டெப்ஸ்ல போடக்கூடிய சம்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. சோ அதை நாம சூஸ் பண்ணிட்டோங்கன்னா ஈஸியா நாம 6 2 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாங்க. அடுத்தது 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2 மார்க்ஸுக்கும் 3 மார்க்கும் எந்த ஒரு வேரியேஷனும் இல்லைங்க. சில க்வெஸ்சன்ஸ் 2 மார்க் வந்து 3 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பிரிச்சு கொடுக்கல, ஷப்பிள் பண்ணி நமக்கு கொடுக்கல, இதுதான் 2 மார்க்ஸ் இதுதான் 3 மார்க்ஸ் நமக்கு கொடுக்கல. சோ இதே ஆங்கிள் 3 மார்க்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா 5 க்வெஸ்சன் ஈஸியா நம்ம எடுத்துடலாங்க. 5 லெசன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணாவே, 5ன்றது 6 லெசன் சூஸ் பண்ணாவே 5 க்வெஸ்சன் நாம ஈஸியா எடுத்துடலாம். அப்ப ரிமைனிங் அந்த 1 க்வெஸ்சன்ஸ் அதாவது கம்பல்சரி சம்ஸ் எந்த லெசன்ல வரும் நமக்கு தெரியாது. சோ எக்ஸசைஸ் சம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் சம்ஸ், இதுல 2 லைன்ஸ்ல இருந்து ஒரு 4 லைன்ஸ்ல இருக்கக்கூடிய முடியக்கூடிய சில சம்ஸ் மட்டும் இருக்குது, அதை ப்ரிப்பேர் பண்ணாவே கட்டாயம் நம்மளால 6 3 மார்க்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாங்க. அடுத்து 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து எய்தர் ஆர்ல கேட்டிருப்பாங்க. அந்த எய்தர் ஆர்ல எப்படின்னாக்க ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் யூசிங் மெத்தட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சனோட ஆர் வேற எது கேட்கலாம். இன்னொரு லெசன் வந்து இன்னொரு ஒரு 5 மார்க்ஸ் இது எய்தர் ஆர்ல கேட்பேன். இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்க சார், இப்போ நமக்கு எத்தனை லெசன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 லெசன் இருக்குது. கட்டாயம் ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் ஒரு ஒரு 5 மார்க் கட்டாயம் வருது. ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் 5 மார்க்ஸ் கட்டாயம் நமக்கு வருதுங்க. அப்போ எந்தெந்த லெசன் சார்? எல்லா லெசனுமே 5 மார்க்ஸ். புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 5 மார்க் க்வெஸ்சன் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே கட்டாயம் நம்மளால வந்து 5 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதுல என்ன ஒரே வருதுன்னா, சில க்வெஸ்சன்ஸ் ஏதாவது ஒரு லெசன்ல நமக்கு எப்படி கேட்டுருவாங்கன்னா, சம்சா வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டு க்வெஸ்சன சப்போர்ட் பண்ணி கேட்டாங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா பரவாயில்ல, ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல. சில லெசன்ல இருக்கக்கூடிய தியரிஸ் நம்ம படிச்சாவே ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். இந்த 5 மார்க்ஸ்ல வந்து எடுக்க முடியும் இல்லைங்களா, அந்த 5 மார்க்ஸ் எந்தெந்த லெசன் சூஸ் பண்ணா எடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கலாம் ஈஸியா. அதுக்கு சில ஐடியா கொடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் அதாவது நேச்சர் ஆஃப் பிசிக்ஸ், அந்த லெசன்ல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஈஸியான கான்செப்ட், அதுல சம்ஸும் சில ஓரியண்டடா இருக்குது. சோ அதை ப்ரிப்பேர் பண்ணனா 2 மார்க்கும் யூஸ் ஆகலாம், 3 மார்க்ஸும் யூஸ் ஆகலாம், 5 மார்க்ஸுக்கும் அது யூஸ் ஆகலாம். அடுத்து எந்த லெசன் சார் சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 4th லெசன். 4th லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கிராவிட்டி அந்த லெசன்ல வந்து சேட்டலைட்ஸ் கொஞ்சம் 12th சிலபஸோட ஓரியண்டடா இருக்கும், ஈஸியா இருக்கும். சோ நமக்கு இங்க ப்ரிப்பேர் பண்ணனா இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் 12th நமக்கு அந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கான்செப்ட் பேஸ்ல அது இருக்கிறதுனால 1 மார்க்லயே அங்க டிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அந்த லெசன் நாம 2 மார்க் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணனா ஈஸியா இருக்கும். சோ 5 மார்க்ல ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4th லெசன் நம்ம சொல்லலாம். சோ செகண்ட் க்வெஸ்சன் ஆயிடுச்சு. அடுத்தது 3rd 5 மார்க்ஸ் எங்க சார் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th லெசன் ஆசிலேஷன்ஸ். ஆசிலேஷன் அதாவது அலைவுகள் அப்படின்ற அந்த பாடத்துல சில 5 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு, எல்லாமே டெரிவேஷனா தான் இருக்கும். சோ ஒரு க்வெஸ்சன் நம்ம நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு க்வெஸ்சனும் டெரிவேஷன் ஈஸியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 7th லெசன் வேவ் மோஷன் அலைவு இயக்கம், அதுவும் 6th லெசனோட ஓரியன்டோட தான் அப்படியே நமக்கு வரும். சோ அதனால அதுல இருக்கக்கூடிய 5 மார்க் க்வெஸ்சன் நம்ம ஈஸியா அட்டன் பண்றதுக்கு முடியும். அடுத்து 9th லெசன்
நைன்த் லெசன்ல பாத்தீங்கன்னா ஆப்டிக்ஸ். சோ ஆப்டிக்ஸ் வந்து எல்லாரும் கஷ்டம் கஷ்டம் வருவாங்க. ஆக்சுவலா ஆப்டிக்ஸ் தான் ரொம்ப ஈஸியே. அந்த டயக்ராம் டிரா பண்ணுங்க டீச்சர்ஸ் நடத்தும் போது நம்ம கரெக்டா அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சதுன்னா ஈஸியா நம்ம தெரிவி பண்ணலாம். யாரையுமே நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ அந்த நைன்த் லெசன்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அண்ட் டென்த் லெசன்ல இருக்கக்கூடிய மேக்னிசம் காந்தவியல் அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் நம்ம 1 மார்க்ஸ் கேட்கலாங்க, சம்ஸ் கேட்கலாங்க, பிளஸ் வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஏன்னா இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே ஒரு 6 or 7 5 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படியே வந்து தோல்த்துல வருது, ஃபர்ஸ்ட் லெசன்ல வருது. சோ இங்க நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸி. இது அப்படியே ப்ரிப்பேர் பண்ணோம்னா அப்படியே நம்ம தோல்த்துலயே நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 1 மார்க்ஸ்ல இங்க கேட்கறது அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த லெசனை சூஸ் பண்ண சொன்னா நீட் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. சோ அதனால வந்து நமக்கு வந்து இந்த லெசன் நம்ம எடுத்துக்கணும் ஈஸியா இருக்கும். சோ இது வரைக்கும் நான் 5 லெசன் நம்ம சொல்லியிருக்கிறோம் சார். இந்த 5 லெசன்ஸுமே கரெக்டா ஒரு கொஸ்டின் வருமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பேரிங் வந்து கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் லெசன் 5th லெசன் இருக்கலாம், செகண்ட் லெசன் 8th லெசன் இருக்கலாம், 3rd லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் கூட இருக்கலாங்க, எப்படினாலும் இருக்கலாம். சோ அப்போ 5 கொஸ்டின்ஸ் நாம வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறது எங்க சார் பாக்கலாம், 3rd லெசன்ல வெரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 3rd லெசன்ல 5 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ அதை நம்ம பார்க்கும்போது ஒரு 6 கொஸ்டின் கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால ஈஸியா 5 கொஸ்டின்ஸ் நாம அட்டன் பண்ணலாம். சோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நல்ல கான்செப்ட் நல்ல ஒரு கான்சன்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஈஸியா நமக்கு வந்து எழுதலாங்க. சோ 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது 25 மார்க்ஸ் ஈஸியா வரும். இப்போ ரிமைனிங் நாம இது முடிச்ச உடனே லைன் பை லைனா ஒரு கிளான்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணி வரணுங்க. டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைஸ் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டுங்க, 1 மார்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும், 2 மார்க் 3 மார்க் எது நமக்கு தெரியாது. சோ அந்த கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே சோ நமக்கு 2 மார்க்ஸ் ஈஸியா எழுதலாம், 3 மார்க்ஸ் ஈஸியா எழுதலாம், 5 மார்க்ஸ் நம்ம எழுதி முடிச்சிடலாம். ரிமைனிங் 1 மார்க்ஸ்ல 10 1 மார்க்ஸ் ஈஸியா எழுதலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 2 1 மார்க்ஸ் ஈஸியா எழுதலாம். ரிமைனிங் 3 1 மார்க்ஸ் பிரசன்ட் ஆஃப் மைண்ட், நாம நடத்தும் போது எந்த அளவுக்கு கவனித்து இருக்கிறோமோ அந்த கவனிச்சதை டெவலப் பண்ணி அந்த இடத்துல நாம ஸ்கில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதணுங்க. அதுதாங்க ஜீனியஸ் சென்டம் எடுக்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியா நம்மளால வந்து சென்டம் எடுக்க முடியும். அன்பார்ந்த பாடசாலை வாசகர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் கூறிய இந்த பதில் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.